ஹே கைஸ், லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஹீரோயினை நீ தான் என்ன லவ் பண்ணல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு என்னை பார்க்காம என் கூட உட்காந்து சாப்பிட முடியாம போற அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நான் உன்ன லவ் பண்ணல, ஆனா அதுக்காக பயந்துட்டோன்னு உன் கூட சாப்பிடலன்னு போகல, எனக்கு உன் கூட சாப்பிட பிடிக்கல அப்படின்னும் போது, அப்புறம் என்ன என் கூட வந்து உட்காந்து சாப்பிட்டு தான் பாரு லவ்ல விழுகிறையா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னும் போது, சரிடா பாத்துருவோண்டா அப்பெல்லாம் எனக்கு உன் மேல துளி கூட லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த எபிசோட்ல பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு லவ் இன் டனல், கீப் யூ என்டர்டைன்ட். இவன் நல்லா பொக்கு பொக்குன்னு சாப்பிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ இவ கையில அந்த ப்ரொபோசல் ரிங் இல்லாதத நோட் பண்றான். ஏன் உன்னோட ரிங் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒன்றும் நான் இருந்துட மாட்டேன், அது என் கூடையே தான் இருக்குது அப்படின்னு பாக்கெட்டில் கைவிட்டு ரொம்ப நேரம் ரிங்கை தேடி கடைசியில் கண்டுபிடிச்சி இதோ இருக்கு பார்த்தல அப்படின்னு சொல்லி போட்டுக்கும் போது, அது சரி நான் என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங்கை கலட்டவே மாட்டேன், உனக்கு அவன் மேலே அவ்வளோதான் லவ்வா, அதுவும் கழட்டி வச்ச இடம் எதுன்னு தெரிஞ்சும் ரொம்ப நேரம் தேடுற மாதிரி இருக்குது, அக்கறையப்பாரு அப்படின்னோடனே, உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை, என்னோட ஒர்க் பிளேஸில் இதை போட்டுக்க முடியாது, ஏன்னா எங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் நாங்கள் வெளியில் சொல்லலை, அதனால் நான் போட்டுக்கல, மித்தபடி எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், தேவையில்லாமல் நீ எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிட்டுருக்க அப்படின்னும் போது, அதெல்லாம் அப்படிதாண்டி இருக்குது, எனக்கு என்னமோ மேட்டரில் மூக்கு நிலைக்கணும் போலயே இருக்குது அப்படின்னும் போது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு உன் மேலே லவ் இல்லைன்றது இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் கிளம்பட்டுமா, இந்தா நான் சாப்பிட்டதுக்கான பங்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு எடுத்து வைக்கவும், ஹே ஒரு நிமிஷம்டி தயவு செஞ்சு எந்திரிச்சு போகாத, சொல்ல போகணும்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டம் நான் அனுபவிச்சதில்லை, என்னோடய பிஸ்னஸ்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி, இப்போ நான் யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, ஒரு ஃப்ரெண்டாக கஷ்டப்படுற காலத்தில் அவனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீ எனக்கு பண்ண முடியுமா, லைக் இப்போ நீ என் கூட வந்து உட்காந்து சாப்பிட்ட மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு போக முடியுமா அப்படின்னும் போது, சரி சொல்லு உனக்கு அப்படி என்னடா கஷ்டம் அப்படின்னு இவன் கேட்க, என்னோட இந்த ஒர்க் லைஃப்ல எந்த ஒரு லாஸையும் பார்த்ததில்லை, ஆனால் இந்த 7 இயர்ஸில் ரொம்ப கேவலமாக நான் இன்னைக்கு தோத்துருக்கேன், என்னால் கம்பெனிக்கு அவ்வளோ லாஸ், பர்சனல் மணி போட வேண்டியதாயிடுச்சு, என்னை கிட்டத்தட்ட வேலையை விட்டு தூக்கி இருந்திருப்பாங்க, அப்புறம் பர்சனல் லைஃப் பற்றி உனக்கே தெரியும், ஸோ ப்ளீஸ் டி நீ டவுனாக இருந்தனா எங்கே போவ, எங்கே போனால் உனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அங்கே சொல்லு அப்படின்னோடனே, அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ஒரு ஃபுட் மசாஜ் சென்டருக்கு போயிருக்காங்க, அங்கே ஃபுட் மசாஜ் பண்ண உங்களுக்கு பயங்கரமான வலி, ஹா யோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் கத்த, அவங்க பார்த்து பண்ணாமல் பார்க்காமல அடி பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோவை ஓட்டிக்கிட்டு இருக்கான், என்னடா ஓட்டுற உனக்கும் வலிக்கும் பாரு அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவன் ஐயோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கத்துறான், உனக்கு மட்டும் என்ன கண்ணை கட்டிட்டா பண்ணிட்டு இருக்காங்க உட்காரா அப்படின்னவும் ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படியே வழியில கத்திட்டு இருக்காங்க, ஹீரோயின் வலி தாங்க முடியாம ஹீரோவை பிடிச்சி நறுக்கு நறுக்குன்னு கில்ல, ஹீரோவும் அவளை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறான், இப்படி சிரிச்சுட்டு அந்த ஃபுட் மசாஜையும் முடிச்சுட்டு நடக்க முடியாம ரெண்டு பேரும் நடந்து வரும்போது, என்னடி ரொம்ப வலிக்குதா நடந்துருவியா அப்படின்னு இவன் கேட்க, அதெல்லாம் நடந்துரு வேண்டாம் அப்படின்னுட்டே இவன் தடுக்கி விட்டு விழுக்க போறா, இதுதான் நீ நடக்கிறதாடி, அது சரி நீ என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருந்ததை பார்த்தா என் முன்னாடி இந்த அளவுக்கு சந்தோஷமா நீ கத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எப்படி கத்துனேன் ஆ ஆனு சிரிப்பா வந்துச்சு தெரியுமா, ஆனால் தேங்க்ஸ் டி என்னோட இந்த மோசமான நாட்களில் என்னை சந்தோஷமா சிரிக்க வைக்கிறது உன்னால் மட்டும்தான் முடியும், இதை என் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன்டி அப்படின்னும் போது, இதென்ன வெறும் ஃபுட் மசாஜ் தானே ஓவரா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம நடந்து போக, இது வேற யாராவது கூட போயிருந்தேன்னா சாதாரண ஃபுட் மசாஜ்னு நினச்சி விட்டுருப்பேன், ஆனால் போனது யாரு எனக்கு பிடிச்ச ஓம் கூடடி, அதை எப்படி நான் மறப்பேன் அப்படின்ட்டு போக, ஹீரோயினை அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, தென் அங்கே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் அந்த பிஸ்னஸ் உமனை மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஓ சாரி ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு உங்களோட வேலை விஷயமா நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், அப்புறம் இனி வரவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மினி இன்டர்வியூ மாதிரி வெளியில் வச்சு கண்டக்ட் பண்ண போகிறாங்க போல, தென் அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் அவள் ரூம்மேட் தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு வந்து இவளோட பொருள் எல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுட்டு, சரி ஓகே போதுமா நான் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான் வரேன் அப்படின்ட்டு அவள் கிளம்பும் போது, ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அவ்வளோதானா என்கிட்ட சொல்கிறது ஒன்றுமே இல்லையா அப்படின்னும் போது, அப்படி என்ன முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு அவள் போக, ஃப்ரெண்டு நேராக அவள் கையை பிடிச்சி இழுத்து, ஹேண்டி என்னவே ஏமாற்ற பார்க்குறியா நான் கேட்குறது புரியாத அளவுக்கு நீ ஒன்றும் மக்கு கிடையாது, கஹான் கூட நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அப்படி அவன் கூட என்ன பண்ணணும் அப்படியே ஏதாச்சும் நடந்தால் கூட நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், சொல்ல போனா இந்நேரம் நான் உனக்கு கேவலமாக திட்டிருந்துருக்கணும் எங்கள் ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு போய் சொல்லிட்டு நீ இங்கே வந்திருந்ததுக்கு, கேட்குறாப்பாரு கேள்வின்னு திட்ட, ஆ அப்புறம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசுவீங்க பண்ணுவீங்க, நான் ஒரு தேர்ட் வீல் மாதிரி உங்கள் கூடவே இருக்கிறதாடி அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னும் போது, இங்கே பாரு அவன் இன்னும் என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது இல்லை, என்னை கல்யாணம் ஆக போதுன்னு அவனுக்கும் தெரியும் அப்படின்னும் போது, கல்யாணம் ஆக போகுது தானே இன்னும் ஆகலைல்ல அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் அவன் உன்னை அந்த மாதிரி பார்க்கலன்னு சொல்கிற பார்த்தியா அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு கிளியராக தெரியும் ககன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவன் சொல்கிறா. அப்போ ஹீரோயின் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு,
இங்க பாரு, இந்த டாபிக் ரொம்ப அவசியமா, இதை விட்டுடலாமே அப்படின்னும் போது ஹேண்டி இப்படி சொல்ற, அவனை பத்தி நினைக்கும் போது உன் மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதா அப்படின்னும் போது, ஹே அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என்னோட பாய் ஃப்ரெண்டோட ப்ரொபோசல் தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல, இது கண்டிப்பா பேசணுமா அப்படின்னும் போது, நான் கேட்குறேன், ஒருவேளை உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்திருந்தா நீ கஹானை கன்சிடர் பண்ணியிருப்பியா அப்படின்னு இவ கேட்குறா. ஹீரோயின் டக்குன்னு பதில் சொல்லாமல் ரொம்ப யோசிக்க, ஏய் ஒரு நிமிஷம் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற, அப்போது ஒரு நிமிஷம் உன் மண்டிக்குள்ள கஹன் வந்துட்டு தானே போகிறான், உண்மையாக சொல்லு உன் பாய் ஃப்ரெண்டை நீ லவ் பண்ணுறியா, உண்மையாகவே அவன் தான் உன்னோட ஐடியல் ஹஸ்பண்டா, இல்லை உனக்கு நீயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னும் போது, இல்லைண்ணா இல்லை இல்லை ஓகேயா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போக, போடி போ பைத்தியக்காரி பொய் பொய் வாய் திறந்தாலே பொய் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. தென் ஆஃபீஸில் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மங்கூஸ் மண்டா என்கிட்ட போய், நான் 3 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குடா வேலையை விட்டு ரிசைன் பண்ணணும், அதுவும் 3 வருஷமாக டேட் பண்ணியிருக்கியா, சரி இருந்துட்டு போகட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கே வேலையை விட்டு போகணுங்கிற அப்படின்னு அவன் சொல்ல, ஏன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, யாரா அப்படின்னு இவன் கேட்குறான். அது வின்னின்னு சொன்னதுக்கப்புறம் பயங்கரமாக ஷாக்கு எல்லாருமே. இந்த மங்கூஸ் மண்டே கோவத்தில் நேராக ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், நீயும் அவனும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் எதுக்கு வேலையை விட்டு போகணும், நீ தான் வேலையை விட்டு போகணும், உனக்கு தான் இங்கே எந்த வேலையும் கிடையாது, அவன் எவ்வளோ பெரிய இன்ஜினியர், அவனை வேலையை விட்டு போக சொன்னால் எங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன கதி ஆகுறது அப்படின்னு நம்ம சொல்ல, ஏன் வளரிட்டு இருக்க, நானும் அவனும் லவ் பண்ணுறோன்னு யார் சொன்னா அப்படின்னும் போது, யார் சொல்லுவா, உன் பாய் ஃப்ரெண்டு தாண்டி வந்து சொன்னான், ஏதோ கல்யாணம் வேற பண்ணிக்க போறீங்களாமே அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, எப்படி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. இந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு வேற, யார் யாரை கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடா அப்படின்னு கேட்க, நான் உன்கிட்ட பேசல, இதோ பாரு வின்னி, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நீ ஜாபை விட்டு போ, அவன் எங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டு போனா நிறைய ஒர்க் பெண்டிங்ல விழுகும், அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் நீ இந்த ஆஃபீஸ்ல அவன் இல்லாம ஒர்க் பண்ண எல்லா பிரச்சனையும் ஓ மேல தான் வந்து திணிப்பேன் அப்படின்னு சொல்ல, இந்த மங்கூஸு எதுக்குடா டிலே ஆக போகுது, ஏன் உங்களோட டிபார்ட்மெண்ட்ல அவனை விட்டா வேற யாருமே வேலை செய்ய மாட்டீங்களா, புத்தூசா எல்லாரும் எல்லா ஒர்க்கும் டிலே ஆகும்னு சொல்ற, முடிக்க பாருங்க உங்களோட டிபார்ட்மெண்ட் வேலையை நீ தானடா பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நாளா சிங்கிளா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொறாமையில பொங்கி வழிற, போ போய் அவளையாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்ல, ஹாண்டி பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுவேன், ஆனா இந்த மாதிரி கேவலமான பொண்ணுங்களை நான் பண்ண மாட்டேன், என்ன தைரியம் தான் நீ அவனை வேலையை விட்டு போக சொல்லிட்டு நீ இங்க இருப்ப பாத்துக்கிறேன் டி அப்படின்ட்டு போயிடுறான். இந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட, பரவாயில்லையே உன் ஆளு நான் சொன்ன உடனே வேலையை விட்டு போயிடுறேன்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, எது நீ சொன்னையா, நீ அவன் கிட்ட பேசின விஷயத்த கூட அவன் என்கிட்ட சொல்லல, அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாருக்கும் எப்படி இப்படி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணான், இப்படி சொல்றதுனால எனக்கு தான் பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன். தென் அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்ல ஹீரோ சிஇஓவா ஆக போறான் அப்படின்ற நியூஸ் அபிஷியலா ரிலீஸ் பண்ண உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஸோ கண்டிப்பா டின்னர் பார்ட்டி இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த வில்ல பையன் ஹீரோ கிட்ட வந்து, டேய் ரொம்ப பெருமைப்பட்டுக்காத, நீ சிஇஓ ஆகியிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஏகப்பட்டது இருக்கு, அதான் சொல்லுவாங்களே ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு, அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக, ஹீரோக்கு சரியான டென்ஷன், கேர்ள் ஃப்ரெண்ட்னாலதான் இவன் சிஇஓ ஆன மாதிரி பேசிட்டு போறானே அப்படின்ற மாதிரி, தென் ஹீரோயின் நம்ம பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டே கேட்டுடுறா, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம கொல்லாம பண்ணேன்னு, அது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நினைச்சு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, நீ அப்படி மட்டும் சொல்லாத பிளீஸ், எனக்கு இது சர்ப்ரைஸ் கிடையாது, என் மேல இடி வந்து விழுகிற மாதிரி இருக்கு, நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்ட, எல்லாரும் என்ன போட்டு ப்ரெஷர் பண்றாங்க, என்னமோ நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வெளியில போக சொன்ன மாதிரி, இங்க எப்படி நான் நிம்மதியா வேலை பார்ப்பேன் அப்படின்னும் போது, நான் மோஸ்டா எல்லா வாக்கையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போறேன், இங்க இருக்க யாரும் உன்னை போட்டு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்ல, அது கூட ஓகே, இப்போ நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீ பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்ட, அடுத்து வேலைக்கு நீ என்ன பண்ண போற, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற அப்படின்னும் போது, அது நான் புதுசாக இன்னொரு வேலையில ஜாயின் பண்ணிட்டேன் அதனால தான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, எனது இதையும் நீ சர்ப்ரைஸ்ன்னு என்கிட்ட சொல்லாத, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒன்று கூட நீ சொல்லலை, ஆப்வியஸ்லி வேற ஜாப் கிடைச்சிருக்குன்னா இன்க்ரிமெண்ட் இருக்கும், அப்போது நிறைய சம்பாதிப்ப, பிளான்ஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்திருப்பல்ல அப்படின்னும் போது, ஆமாம் கொஞ்சம் சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே இவளுக்கு சரியான கோபம், அப்போது நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டுருப்ப, இப்போ தானே நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா அப்படிதானே நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏய் என்ன நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் என்ன உன்கிட்ட கேட்டுட்டா இருந்திருக்கேன், திடீர்னு ஏன் இந்த மாதிரி கோவப்படுற, வர வர கொஞ்ச நாளாக உன்னோட ஆட்டிடியூடே சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல, இப்போ எதை சரியில்லை நீ சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ நாளாக நீ போட்ட பிளான்ஸ் சேஞ்ச் பண்ண பிளான்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்காமலே நீ பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்கும் சரி சரின்னு இவ்வளோ நாளாக பொறுத்துட்டு போனதுனால தானே இப்படி பேசுகிற, ஆனால் இது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா, என் ஃப்யூச்சரே உன் கையில் கொடுத்துட்டு
ஒரு ஃபூல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசினா மட்டும் என்ன புரியவா போகுது அப்படின்ட்டு இவன் வரும்போது இவன் கையை பிடிக்கிறான், அதை தட்டி விட்டு நடந்து வந்துடுறா. தென் அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ பார்த்தியில எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமா பார்த்து இந்த அசிஸ்டன்ட் பையன் கண்ண கண்ண காட்டி, சார் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுறான். கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு இவன் டேர்ன் பண்ணி பார்க்க அங்க சேர்மனோட வைஃப் கூட இந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கா. தென் அவங்கள பார்த்தோன்னே அவங்கள கிரீட் பண்ணுவோன்ட்டு இவன் போக அந்தம்மா ஹீரோ கிட்ட, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால அப்படின்னும் போது இவனும் ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்ல, சரி நீ வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பு பண்ணதே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்போ நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, அதனால நீ சிஇஓ கூட ஆகாம இருந்திருக்கலாம், ஆனா நீ சிஇஓ ஆனதுக்கு முக்கிய காரணம் அதோ உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு உள்ள வரா, நீ இப்போ இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி இவன்கிட்ட கொடுக்க ஹீரோக்கு அவ்வளோதான், அப்போ 7 வருஷமா நான் போட்ட உழைப்பு எல்லாமே வேஸ்டா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தென் அங்கே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் செம்மையாக குடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதே பிடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் வேலையவே வாங்கியிருக்கான் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, அதாண்டி எனக்கும் தெரியல, அட்லீஸ்ட் அவன் எங்கே கிடச்சிச்சு எப்படி கிடச்சிச்சு எவ்வளோ சேலரின்னு கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் வேலை கிடச்சிச்சுன்ற விஷயத்தவாது சொல்லலாம்ல, அது கூட அவன் சொல்லலடி அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கும் போது, ஆமாம் அவன்லாம் அவனுக்கு யாரிடி உன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ஃப்ரெண்டு வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அவள் பாய் ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வருது, பாரு 2-3 நாளாக எனக்கு கூப்பிடாம விட்டுட்டு இப்போ கால் பண்ணுறான், பார்ப்போம் நான் இப்போ ஃபஸ்ட்டு ரிங்லாம் அட்டன் பண்ண மாட்டேன், அவன் செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு கூப்பிட்றான்னு டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் 2-3 ரிங்லாம் அதை அப்படியே ஆஃப் ஆகிடுது. அகைன் அவன் கால் பண்ணக்கூட இல்லை, உன் பாய் ஃப்ரெண்டு கோமெல்லாம் அவ்வளோதான் அக்கறையாடி அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்க, யாருக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்க, ஃபர்ஸ்ட் உன்னை யார் இங்கே கூப்பிட்டா அப்படின்னு அவன் சொல்ல, அதுவும் அசிஸ்டண்ட்டு தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான், நான் உன்னோட இவ்வளோ பெரிய சக்ஸஸில் பங்கெடுத்துக்காமல் இருந்தா எப்படி, அதான் நானே எல்லாரையும் பர்சனலாக வந்து பார்த்து தேங்க் பண்ணலான்னு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, ம் பர்சனலாக நீ தானே வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உன்னால தான் நான் இங்கே சிஇஓவாக இருக்கேன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் சேர்மேனோட ஒய்ஃப் கூட அதை தான் சொல்கிறாங்க, அவங்க கையை பிடிச்சி காலை பிடிச்சி தானே நீ என்னை சிஇஓ ஆக்கியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ கோச்சுக்க, ககன் தப்பாக புரிஞ்சுக்காத, நான் உனக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நான் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, ஏதோ இந்த மாதிரி ரிச்சான உமன் கூடலாம் ஆஃப்டர்நூன் டீ டின்னர் அப்படின்னு நான் போகிறதுக்கெல்லாம் ரீசன் நீ பிஸ்னஸில் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்டா, நீ என்ன தப்பாக நினச்சேன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன், ஐ எம் சாரி, ஓகேவா நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு கால் வருது ஹீரோயின் கிட்டேருந்து, ஏ ஒரு நிமிஷம் எனக்கு கால் வருது அப்படின்னு சொன்னோடனே இவன் கப்புன்னு வாய முடிக்கிறா, சொல்றி அப்படின்னும் போதே அவ்வளோதான் இவளுக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. டே ககன் நான் இப்போ ரொம்ப சோகமாக இருக்கேன், நான் நீ சோகமாக இருக்கும்போது உன்னை சந்தோஷப்படுத்தினல்ல, இப்போ உன்னோட டன் நீ என்ன வந்து சந்தோஷப்படுத்து வா அப்படின்னு கூப்பிட, என்னடி செம்மையாக குடிச்சிருக்க போல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் செம்மையாக குடிச்சிருக்கேன் அப்படியே போதை தள்ளக்கு ஏறுது, அதனால் என்ன பண்ணுற இப்போ நீங்கள் வந்து என்னை சந்தோஷப்படுத்துகிற ஓகே அப்படின்னும் போது, சரி எங்கடி இருக்க அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோயின் பிளேஸை சொல்லியிருப்பா போல, இவன் அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு போக, ககன் என்னை விட்டுட்டு நீ எங்கே போகிற, இந்த பார்ட்டியோட மெயின் ஹோஸ்டே நீ தான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, நான் அந்த பார்ட்டிக்கு முக்கியமான ஆள் இல்லை, நீ தான் ரொம்ப முக்கியமான ஆள், போ இப்போ கிஃப்ட் கொடுக்குற வேலையை பாரு, நான் இப்போ என் ஃப்ரெண்டை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக இவன் பயங்கரமாக அழுகிறா. அதே டைம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி நான் செம்மையாக குடிச்சிருக்கேன் நீ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்துருப்பா போல, ஸோ இவனும் அங்கே தான் கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வேற, ஏண்டி இந்த பசங்கள்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான், அதுவும் முக்கியமாக அவனுங்க பெட்டில் இருக்கும் போதே ஏதாச்சும் சொல்லுவானுங்க, அதை மட்டும் நம்பிடவே கூடாது அப்படின்னும் போது, அப்படியா யார் என்ன சொன்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் நான் யார் சொன்னதை சொல்கிறது அப்படின்னு இவன் சொல்ல ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. சரி கொஞ்ச நேரம் முன்னாடி நீ யாருக்கு கால் பண்ண அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, அதுவா ககான்கு, ஆனால் ஏன் கூப்பிட்டேன்னு எனக்கே தெரியல மறந்துட்டேன் அப்படின்னும் போது அகைன் அதுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக குடிச்சிட்டு நல்லா வீட்டில் போய் மட்டை ஆகிறோம் அப்படின்னு பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்கே வந்து, இப்போ எதுக்குடி இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, ககன் நீயா நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ தானடி எனக்கு கால் பண்ணி என்னை இப்பயே சந்தோஷப்படுத்து வான்னு கூப்பிட்ட, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் முழிக்க, ஓ ஆமாம் 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 எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு, சரி ஓகே இங்கே வா உங்ககிட்ட கொஞ்சம் சின்னதாக சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னு கூப்பிட, இவனும் பக்கத்தில் போகிறான். எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதுடா, ஏன் தெரியுமா
நீ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வர்க் பண்ணும் போதெல்லாம் ஓ ஞாபகமா தான் இருக்கு, சுத்தமா ஃபோக்கஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை புடிச்சிட்டு இருக்க, அவன் பார்த்துட்டே இருக்கான். நீ என் வாழ்க்கையே டவுட் ஆக்கிட்டு இருக்க தெரியுமா? கடுப்பா இருக்குடா உன்னை பார்த்தாலே. உன் இஷ்டத்துக்கு என்னை இங்க வா அங்க வான்னு கூப்பிட்டுட்டு இருக்க, என்னால அவாய்டும் பண்ண முடியல. உன்னை எனக்கு கொஞ்சம் 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 கூட சுத்தமா பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா என்னோட ரிலேஷன்ஷிப்பையே நீ டவுட் ஆக்க வைக்கிறடா. என் லவ்வையே இப்படி சந்தேகப்பட வைக்கும் போது எனக்கு உன் மேல கோபம் வருமா வராதா அப்படின்னு கேட்க, ஹீரோக்கு அவ்வளவுதான் லவ் மூடு பொங்கி வந்துருச்சு. அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ண வரான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இனி வர எபிசோட்ல நான் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. அப்புறம் யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிடுங்க. அப்படி ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னா ஜஸ்ட் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி லிங்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் ரெண்டு மூணு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஐ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தன் ஐம் சைனிங் ஆஃப். டாடா.